வணக்கம் நேயர்களே, வணக்கம் போல வாட்ஸ்அப் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அசோக். சுமையா இன்னைக்கு வந்து இவ்வளோ எந்துவா ஆரம்பிச்சதுனால நான் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி தருவேன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு நியூஸ் வந்து பயங்கரமான நியூஸ். சிம்பு அவரை பற்றின ஒரு இதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். சிம்பு வந்து ஆல்ரெடி மாநாடு படத்தில் நடிச்சிட்டு வராரு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் அந்த படம் உருவாயிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஹன்சிகாவோட 50வது படத்துலையும் இவர் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து சிம்பு கிட்ட ரெண்டு படம் வந்து கைவசம் இருக்கு. இப்போ வந்து திரைப்பட அந்த படப்பிடிப்புக்கெல்லாம் அனுமதி கிடைச்சிட்டதுனால மாநாடு வந்து சீக்கிரமே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் ஒப்பந்தம் ஆயிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதம் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது சுசீந்திரன் வந்து அவரோட இயக்கத்தில் கொரோனா டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதி ராஜா ஜெய் இவங்களை வச்சு ஒரு படமே எடுத்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆமாம், என்னன்னா இந்த ஜெய் வச்சு அவர் படம் பண்ணிட்டு இருக்காருல, ஜெய் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா சிம்புவை போய் எதுக்கும் மீட் பண்ணியிருக்காரு. அப்போ சிம்பு கிட்ட வந்து டைரக்டர் சுசீந்திரன் பற்றி அவர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. உடனே சிம்புக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு சரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சிம்புவும் சுசீந்திரம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னா சுசீந்திரன் வந்து சிம்பு கிட்ட ஒரு கதை சொல்ல போக அது வந்து சிம்புக்கு ரொம்ப பிடிச்சி போக சரி நம்ம ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அக்டோபர் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ சுசீந்திரன் இந்த சிம்புடைய படத்துக்கான வேலைகள்ல தான் மும்முரமா இறங்கிட்டாரு அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் அசோக், சுசீந்திரன் பாத்தீங்கன்னா சொன்ன டைம்ல படத்தை செம்மையா முடிச்சு கொடுக்கறாரு. சிம்பு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு வரதையே சிக்கலா வச்சிருக்காரு. இந்த காம்போ இப்போ ஒன்னு சேர்ந்திருக்கு அப்படின்றதே ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயமா தான் இருக்கு. ஸோ ஷூட்டிங் எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். காலா கபாலின்னு பேக் டு பேக் ரஜினியை வச்சு டைரக்ட் பண்ணி முடிச்ச பா ரஞ்சித் அதுக்கப்புறமா ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்கு அதிகமான ஒரு கேப், அதாவது ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். பட் இந்த கேப்லையும் பார்த்தீங்கன்னா பரியரும் பெருமாள் இரண்டாம் உலக போரின் கடைசி கொண்டு இந்த படங்கள் எல்லாம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரியாவை ஹீரோவா வச்சு சல்பேட்டா அப்படின்ற ஒரு படத்தை தான் வந்து அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக ஆரியா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனுஷன் ஃபிட்டா இருப்பாரு, இப்போ வந்து சூப்பர் ஃபிட்டா மாறி இருக்காரு. ஸோ அந்த கெட்டப்போடையே அந்த பிசிக்கோடையே அவர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட அவர் ரிலீஸ் பண்ணிட்டு செம்ம வைரல் ரெஸ்லிங்ல வர மாதிரியே இருந்தது. ஆமா, என்னதான் வந்து பிப்ரவரி மாசமே வந்து படம் தொடங்கப்படும் சொன்னாலும் இந்த கொரோனாவால வந்து ஒட்டுமொத்த திரையுலகமே ஷடவுன்ல இருந்துச்சு. ஆனா இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மகிழ்மதி வந்து உயிர் கொள்ளுது அப்படின்ற மாதிரி வந்து இப்பதான் வந்து திரும்ப வந்து ஒரு எந்துவா வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பா ரஞ்சித் ஆர்யா இவங்களோட அந்த கூட்டணியில அந்த பாக்ஸிங் டிராமாவான சல்பேட்டா படம் வந்து செப்டம்பர் 15 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதுக்காகவே தன்னோட அந்த உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாருனா பாக்ஸிங்கில் இறங்கி இப்போ வந்து ஒரு கலக்கி பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்காராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பாக்ஸிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியா இல்லை அதை நான் பார்க்கல. ஓகேவா? ஸோ வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியாகணும். இதில் வந்து அந்த ஃபீமேல் லீடாக யார் பண்ணுறாங்கன்னா துஷாரா வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பா ரஞ்சித்தோட படம் அப்படிங்கிறதுனால இதை இசை வந்து யார் பண்றாங்கன்னா சந்தோஷ் நாராயண் வந்து பண்றாங்க. சண்டை பயிற்சியாளரா வந்து அன்பறிவு ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து வட சென்னையை மையமா வச்சு இந்த பாக்ஸிங் களமா இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம், கலையரசன் சந்தோஷ் பிரதாப்லாம் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்களா. உண்மையா இப்ப தமிழ் சினிமால ஒரு பிஸியான நடிகர் தான் தனுஷ் சொல்லலாம். தனுஷ் மட்டும் கிடையாது, அவரோட அண்ணன் செல்வராகவனும் வந்து பிஸியா இருக்கு. ஏன்னா வந்து நடிகரா நடிக்கிறாரு இல்லையா. இப்போ வந்து தனுஷ் கிட்ட வந்து கைவசம் ஜெகமே தந்திரம் இருக்கு, அதுக்கப்புறம் கர்ணன் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இருக்கு. அது மட்டும் ஹிந்தியில பாத்தீங்கன்னா அற்றாங்கரி அப்படிங்கிற படமும் வந்து அவர்கிட்ட இருக்கு. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல வந்து ஜெகமே தந்திரம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜோட அந்த கர்ணன் படத்துல மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் சில இயக்குநர்களோட படத்தையும் இவர் வந்து கமிட் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அடுத்து செல்வராகவன் தனுஷோட காம்போல படம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். எஸ், இப்போ கிடைச்சிருக்க புது தகவல் என்னன்னா தனுஷ் செல்வராகவன் கூட்டணியில உருவாக்க போற அந்த படத்துடைய முதல் கட்ட பணிகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஆக்சுவலி தனுஷ் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கூட செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா செல்வராகவன் கூட ரீயூனியன் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன்னா காதல் கொண்டேன், புதுப்பேட்டை, அப்புறம் மயக்கம் என்ன, இந்த மூணு படங்களும் வந்து தனுஷுக்கு ரொம்ப முக்கியமான படங்கள். இதை வந்து செல்வராகவன் கொடுத்துருக்கதால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப
அதிகமாயிருக்கு. சோ இப்போ இந்த படத்துக்கு செல்வராகவன் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் வர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஊட்டி மணாலி இந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சீக்கிரமா அது என்னென்ன அப்படின்றத வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு வந்து ஆனந்த் எல்ராயுடைய அந்த அட்ராங்கிரி படம் ஒன்னு இருக்கா, அதுக்கப்புறமா 43வது படத்தை வந்து கார்த்திக் நரேன் வந்து இயக்குறாரு. சோ இந்த ரெண்டு படங்களுடைய ஷூட்டிங்குமே பேலன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, டெக்னீஷியன்ஸ் யாரு, அப்புறம் யார் ப்ரொடியூசர் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் அதிகாரப்பூர்வமா இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க. சோ அது வரைக்கும் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியாங்க. கமலஹாசனுடைய ரெண்டு மகள்கள் ஸ்ருதி ஹாசன் அக்ஷரா ஹாசன் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸ்ருதி ஹாசன் வந்து ஒரு நடிகையா அப்புறம் ஒரு பாடகியா தன்னை வந்து தக்க வச்சிட்டு இருக்காங்க. அக்ஷரா ஹாசன் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாங்க, அசோசியேட்டாவும் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, அண்ட் ஒரு நடிகையா அப்பப்ப சில படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா விவேகம் கூட அஜித்தோட ஒரு படம் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்களா, அதுக்கப்புறமா கடாரம் கொண்டான்ல விக்ரம் கூட சேர்ந்து பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி ரெண்டு ரோலுமே வித்தியாசமான ரோல், அதுல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. இது போக அருண் விஜய் கூட ஒரு படம் வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க, அண்ட் விஜய் ஆண்டனி கூட அக்னி சிறகுகள் படத்திலயும் வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. சோ இவ்ளோ பண்ணியும் இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா அவங்களுடைய அடுத்த படத்துடைய தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அவங்க அந்த படத்துல ஒரு ரோலுக்காக கர்நாடிக் மியூசிக்க முறைப்படி கத்துருக்காங்க. ஓகேவா, ஏன்னா அப்பதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து லைவா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ராஜா ராமமூர்த்தி அப்படிங்கிற இயக்குனரோட படத்துல வந்து இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாக்டவுனுக்கு முன்னாடி இதோட படப்பிடிப்பு முடிஞ்சிட்டதா வேற சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ரோலா இருக்கு. சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா கர்நாடிக் மியூசிக் எல்லாம் முறைப்படி கத்துக்கிட்டு அவங்க வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் இது எல்லாமே செப்டம்பர் 14 உங்களுக்காக கொடுத்துருவாங்க, பாத்துவோம். சுமையா அருண் விஜய் நடிப்புல பாக்ஸர் படத்தை வந்து இயக்கிட்டு வரவர் தான் விவேக். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் விஜயோட கெட்டப்ல வந்து பயங்கரமா இருந்ததை நம்ம போஸ்டர்லயே பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து நிறைய 30% ஒர்க் வந்து இந்த படத்துல முடிஞ்சு, அதுக்கிடையில வந்து இந்த கொரோனா வந்ததுனால பிரேக் ஆயிடுச்சு. இந்த படத்துல ஹீரோயினா யார் நடிக்கிறாங்கன்னா ரித்திகா சிங் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இமான் வந்து போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மிரட்டலான ஒரு இதுல வந்து இந்த படம் உருவாயிட்டு வருது. இதுல ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பிலிமினாட்டி என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்தியில வந்து அதுக்கான ரைட்ஸ் வந்து வாங்கிட்டதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தகவல் வந்து. ஆக்சுவலா தமிழ் பாக்ஸர்லயே வந்து இவங்க வந்து ஒரு அசோசியேட்டா இருக்கிறதா நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. அது போல ரவி தேஜாவோட மிரப்பக்காய், பாலகிருஷ்ணாவோட ஸ்ரீமன் நாராயணா, நானியோட பைசா மாதிரி தெலுங்கு படங்களுடைய இந்தி ரீமேக்கையும் வந்து இவங்க வாங்கிட்டதா சொல்றாங்க. ஸோ பாக்ஸர் படத்தை வந்து இந்தியில இது பண்றப்போ விவேக் தான் வந்து அதுக்கும் டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நியூஸோட சூடு குறையறதுக்கு முன்னாடி இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆமா, அந்த அறிவிப்பு என்னன்னா விவேக் அடுத்ததா டைரக்ட் பண்ண போற படத்தை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வெளியே இருக்கு. அந்த படத்துக்கு வந்து கொட்டேஷன் கேங் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. பிரியாமணி தான் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிக்க போறாங்க. நீ சொன்ன மாதிரிதான் பிலிமினாட்டி என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படமா வந்து உருவாக போகுது. பிரியாமணி வந்து கான்ட்ராக்ட் கில்லரா வந்து நடிக்க போறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மோஸ்ட் ஆஃப் அதாவது முக்கியமான சீன்ஸ் எல்லாம் வந்து பாம்பேல தான் ஷூட் பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிரியாமணி வந்து நம்ம என்ன நினைச்சோம், நடுவில் அவங்க வந்து பெருசா படம் எல்லாம் பண்ணல சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வர இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இவ்வளவு படத்துலயே நடிச்சிருக்காங்களான்ற மாதிரி இருக்கு. என்னன்னா பிரியாமணி வந்து தெலுங்குல நடிச்ச விராத பர்வம் படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து தனுஷோட அசுரன் இருக்குல்ல, அதோட தெலுங்கு ரீமேக் நாரப்பா படத்துலயுமே வந்து இவங்க நடிச்சிருக்காங்க. சோ அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தில அஜய் தேவ்கன் கூட வந்து அவங்க கமிட் ஆகி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, மைதான் சொல்லிட்டு. அந்த படத்துடைய ஷூட்டிங்க கொஞ்சம் பாக்கி இருக்கு. இப்ப நாரப்பா மைதான் இந்த ரெண்டு படத்துடைய ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகுதான் கொட்டேஷன் கேங்குடைய ஷூட்டிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியும் அது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதால பேசாம ஒரு போட்டோ ஷூட்டை போட்டுருவோம் இந்த படத்துக்காக அப்படின்ட்டு அடுத்த மாசம் பிரியாமணியை வச்சு போட்டோ ஷூட்டை வந்து நடத்த போறாங்களாம். கம்மிங் பேக் டு த டைரக்டர் விவேக் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளேயே அடுத்த மூணு படத்துல அவர் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆல்சோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. டைரக்டர் பாலா இருக்கார்ல, அவருடைய அசிஸ்டன்ட் தான் இந்த விவேக். எஸ் ஃபைன். சோ வந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம். இதுக்கப்புறமா பாக்ஸர், பாக்ஸருடைய ஹிந்தி ரீமேக், அப்புறமா வந்து கொட்டேஷன் கேங், இந்த படத்துடைய அப்டேட்லாம் வர 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 நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ ரெண்டு தெலுங்கு படத்துடைய அப்டேட்ஸ் தான் வந்து நாங்க கொடுக்க போறோம். அதுல முதல்
முதலாவது படம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வானந்த் வந்து ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு படத்தை பத்தி தான். யார் அந்த சர்வானந்த் அப்படின்னு நீங்க லைட்டா யோசிக்கலாம். காதல்னா சும்மா இல்ல, அப்புறம் எங்கேயும் எப்போதும் இந்த படங்கள்ல நடிச்சவர் தான் வந்து சர்வானந்த். ஆக்சுவலி 2018ல தெலுங்குல வந்து RX100 அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் ஆச்சு. யா பைக்கு பேரு, ஆனா கதை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அந்த படம் சூப்பரா ஹிட் ஆச்சு. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் வந்து அஜய் பூபதி. சோ அவர் தான் வந்து சர்வானந்துடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு வந்து மகா சமுத்திரம் அப்படின்ட்டு டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து பைலிங்குவலாக இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா நவம்பர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹீரோ சர்வானந்த்க்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து தான் சீன்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால டிசம்பர் மந்த்து அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்குவார். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நாக சைதன்யா சாய் பல்லவி நடிச்சிருக்கக்கூடிய லவ் ஸ்டோரி படம், அந்த படம் தான் அடுத்து வந்து வரப்போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த லாக்டவுன்னால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் படம்லாம் வந்து ரெசியூம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வரிசையில் தான் வந்து இப்போ இந்த படமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் கூட தன்னுடைய மிஷன் இம்பாசிபிள் 7 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ வந்து அந்த வரிசையில் லவ் ஸ்டோரி வந்து இணைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2017 இந்த டைரக்டர் ரிலீஸ் பண்ண ஃபிடா படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். அதனால இந்த படத்து மேலேயும் பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% படப்பிடிப்புகள் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த ஸ்கெடியூல் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுவும் முடிஞ்சிச்சுன்னா இந்த படத்தை பற்றின மற்ற அறிவிப்புகள்லாம் அதிகாரப்பூர்வமாக சீக்கிரமே வரும். சுமையா எப்போதுமே வந்து ஒரு ரீமேக் படம் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோவோட கரியரை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த தொடர்ந்து இந்த ரீமேக் படங்களாக வந்து பயங்கரமாக புக் பண்ணிகிட்டே வராரு. அப்படிப்பட்ட ஒரு தெலுங்கு ஹீரோவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா சத்யதேவ் கஞ்சரனா. அவர் வந்து 2011 வந்து நடிச்சிட்டு வராரு. அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரோலாக தான் நடிச்சிட்டு வந்தார். அப்படி நடிச்சிட்டு வந்தவருக்கு பிளஃப் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக ஹீரோவை மாறிட்டார். அது பிளஃப் மாஸ்டர் அப்படின்னு யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஹாலிவுட் படம்லாம் கிடையாது. என்னன்னா நம்ம தமிழில் ஹெச் வினோத் எடுத்தார் இல்லையா சதுரங்க வேட்டை, அதோட தெலுங்கு ரீமேக் தான் வந்து இது. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு அவருக்கு ரீச் ஆனதுனால அவருக்கு நிறைய படங்கள் வந்து கமிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் எல்லாமே எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் ரோலு அப்புறம் சின்ன சின்னோண்டு அந்த மாதிரி ரோல் தான் வந்து சிக்கிச்சு. மகேஷ் பாபுவோட சரிலேறு நீக்கவேர் படத்தில் கூட நடிச்சிருந்தாரு. ஆனால் அது வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் வந்து அதில் கிடச்சிருந்தது. என்னடா அது அப்படின்னு யோசிச்சவருக்கு வந்து திரும்பவும் ஒரு ரீமேக் படம் வந்து தேடி வந்துச்சு. அது என்ன படம் அப்படின்னா மலையாள படமான மகேஷின் பிரதிகாரம் படத்துடைய தெலுங்கு ரீமேக் உமா மகேஸ்வர உக்ர ரூபஷ்ய அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து ஸ்ட்ரைட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமாக ரீச் ஆகி அவருடைய நடிப்பும் பேசப்பட்டுச்சு. ஆமாம், இப்போ என்னன்னா இவருக்கு வந்து தெலுங்கு ரீமேக் எல்லாமே செம்மையாக செட் ஆயிடுது அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சு துல்கர் சல்மான் பயங்கர பிஸியான ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, பயங்கர பிஸியா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரும் கூட. ஏன்னா அவர் வந்து சமீபத்துல ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் ஆன மணி அறையில அசோகன் அந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. நல்லா வரவேற்பு கிடைச்சதால செம்ம ஹாப்பியா அவர் வந்து இருக்காரு. ஆக்சுவலி அவருடைய வேஃபரர் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல அதுக்கு முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண படமே இந்த மணி அறையில அசோகன் தான். ஆனா வரணி அவசியம் உண்ட படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ரொம்ப சீக்கிரமாவே அந்த படம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி அப்ப அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் மணி அறையில அசோகன் வந்து ரிலீஸ் ஆச்சு. சோ ஒரு ப்ரொடியூசரா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காருப்பா. அவர் ப்ரொடியூஸ் பண்ண ரெண்டு படமும் ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில அவருடைய அடுத்த படமும் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கான். அந்த படத்தையுமே வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் குரூப். இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவேன்ட்டு இந்த படத்துடைய ப்ரொடியூசரும் ஹீரோவுமான துல்கர் சல்மான் வந்து சொல்லிட்டாரு. அதனால இந்த படம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இவர் இன்னொரு படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அந்த படத்தை வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே மலையாளத்துல நிறைய ஹிட் படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாம தமிழ்ல வந்து 36 வயதிலே ஜோதிகா நடிச்ச 36 வயதிலே படத்தை
வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல தான் வந்து என்ன பண்றாருனா துல்கர் வந்து ப்ரொடியூஸும் பண்ணிட்டு அவரும் ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வரதா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரோஷன் வந்து மும்பை போலீஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து கொடுத்தாரு, அது பயங்கரமா ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு கதை எழுதுனது யாருன்னா பாபி அண்ட் சஞ்சய், அவங்க தான் இந்த படத்துக்கு வந்து கதை எழுதுறதா சொல்றாங்க. ஸோ சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ துல்கருக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ரா கார்த்திக் டைரக்ட் பண்ணக்கூடிய வான் படம், அது மட்டும் இல்லாம பிருந்தா மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய ஹே சினாமிகா படம் இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி ட்ரைல் இங்குவலா ஒரு படத்தை கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்கன்னா தெலுங்கு டைரக்டர் ஹனு ராகவப்படி டைரக்ட் பண்றாரு. சுமையா இப்போ வந்து நம்ம ஒரு அப்டேட் சொல்லிடலாம், என்னென்ன அப்டேட் எல்லாம் கரெக்டா வரும் நாங்க சொல்லிடும் சொன்னோம்ல அந்த பாயிண்ட் தான் இது. என்னன்னா லக்ஷ்மி பாபா பத்தி நான் இது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா அந்த படத்துல வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் எல்லாம் இருக்கு, அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து படம் வந்து தீபாவளி அன்னைக்கு ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நேத்து சாயங்காலத்துல இருந்து ஒரு தகவல் பரபரப்பா சுத்திட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உலகம் முழுக்க இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுனால மெல்ல மெல்ல தியேட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் நம்மளும் வந்து இப்போ திடீர்னு அவசரப்பட்டு இதில் ஓப்பன் பண்ணோம், பேசாமல் நம்மளும் வந்து தியேட்டரில் ஓப்பன் பண்ணலாம், முடிஞ்சா தியேட்டர் ப்ளஸ் ஓட்டிகளே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி பாம் டீம் வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா இந்த தகவல்லாம் உண்மை இல்லையா? எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அமைதியா இருக்கும். ஆக்டர் கார்த்திக் கைவசம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு படங்கள் இருக்கு, ஒன்னு வந்து பாக்யராஜ் கண்ணனுடைய சுல்தான், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மானசீக குரு மணிரத்னம் உடைய டைரக்ஷன்ல வந்து பொன்னியின் செல்வன். இந்த ரெண்டு படங்கள் இதுக்கிடையில அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொம்பன் டைரக்டர் முத்தையா இருக்காருல்ல அவருக்கு ஒரு படம் பண்ணதா வந்து அவர் கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தை சூர்யாவுடைய 2D தான் வந்து தயாரிக்கிறது. அது போக விஷாலுடைய இரும்பு திரை, அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய ஹீரோ இந்த படங்களை டைரக்ட் பண்ண மித்ரன் இருக்காருல அவருடைய டைரக்ஷன்ல தான் அடுத்த படத்துல கமிட் ஆயிருக்காரு கார்த்திக். இந்த படம் முக்கியமான விஷயம் என்னன்னா கொரோனா முடிகிற வரைக்கும் கார்த்தி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டாப்ல அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஸோ இந்த கொரோனா அச்சம்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பத்தின ஏதாவது கன்ஃபர்மேஷனான ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நேரடியாக இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் சினிமாவில் பார்த்த எல்லா நியூஸுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அடுத்த வாட்ஸ்அப் சினிமா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறது நான் அசோக் அண்ட் சுமையா. இது வாட்ஸ்அப் சினிமா.